அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் பகுதியில என்ன பார்க்க போறோம்னா மாத்திரைகள். மாத்திரை அப்படின்னு சொன்னவனே உங்க எல்லாருக்குமே என்னது நம்ம சாப்பிட்ற மருந்து மாத்திரை ஞாபகம் வரும். நம்ம உடம்பு சரியில்லைன்னா என்னது சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரை வேற, இங்க நம்ம தமிழ்ல இப்ப நம்ம படிக்க போற மாத்திரை வேற. ஆத்துல போட்டாலும் அளந்தி போடணும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. அதே மாதிரி நம்ம இப்ப மேக்ஸ்ல படிப்போம், நீளத்தை அளக்கிறதுக்கு நீட்டல் அளவே பயன்படுத்துறோம், திரவ பொருட்களை என்னது நம்ம வாங்குறதுக்கு முகத்தல் அளவையே பயன்படுத்துறோம், அதே மாதிரி திடப்பொருளை அளக்கிறதுக்கு நிறுத்தல் அளவையே பயன்படுத்துறோம், அதே மாதிரி காலத்தை அளக்கிறதுக்கு கால அளவை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு. உதாரணத்துக்கு சொல்லி பாருங்க, நீங்க அ அப்படிங்கிற எழுத்துக்கும் ஆ அப்படிங்கிற எழுத்தையும் சொல்லி பாருங்க. அ அப்படிங்கிற எழுத்தை நம்ம சீக்கிரமே சொல்லி முடிச்சிடும், அதே இது ஆ அப்படின்னா கொஞ்சம் நேரம் கூட எடுத்துக்கிறோம். அப்ப எழுத்துக்களை சொல்றதுக்கு, எழுத்துக்களை உச்சரிக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவை தான் மாத்திரை. ஒரு எழுத்தை நம்ம சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிறோமோ அதுக்கு பேர் தான் மாத்திரை. இப்ப ஒரு மாத்திரைனா என்ன? கண் இமைக்கும் நேரமும், கண்ணை நம்ம எப்படி சிமிட்டுறோம் அந்த கண் இமைக்கும் நேரமும், கை நொடிக்கும் நேரம், நம்ம ஒரு சொடக்கு போடுறோம் அப்படின்னு சொல்றோம் அந்த கை நொடிக்கும் நேரமும் ஒரு மாத்திரை. கண் இமைக்கும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம் தான் ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்றோம். இப்ப இதுல நம்ம இந்த நம்ம தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் மாத்திரை அளவு இருக்கு, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம். முதல்ல பாருங்க, உயிர் எழுத்துக்களை எடுத்துக்கிட்டா உயிர் எழுத்துக்கள் எதுன்னு நமக்கு தெரியும். ஆ இந்த 12 எழுத்துக்களும் நம்ம உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் எத்தனை எத்தனை மாத்திரை அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு அழுத்த சொல்லி பாருங்க, சீக்கிரம் சொல்லி முடிச்சிடும். அதே இது ஆ பாருங்க, சீக்கிரம் ஒரே செகண்ட் இதுல சொல்லிடுறோம். ஆ ரெண்டு நொடி இது சொல்லிடுறோம். இப்ப இதுக்கு ஒரு மாத்திரை, இது இரண்டு மாத்திரை. அதே போல இ குரில், ஈ நெடில். அப்ப உயிர் குரிலுக்கு எல்லாம் ஒரு மாத்திரை, உயிர் நெடிலுக்கு இரண்டு மாத்திரைகள். உயிர் குரில், உயிர் குரிலுக்கு ஒரு மாத்திரை, குரிலுக்கு ஒரு மாத்திரை, அதே இது உயிர் நெடிலுக்கு இரண்டு மாத்திரை. இப்ப உயிர் எழுத்துக்களுக்கு நமக்கு மாத்திரை தெரிஞ்சிருச்சு. ஊ என்னது? குரில். ஊ நெடில். இங்க ஏ குரில், ஏ நெடில். ஐ சொல்லி பாருங்க, இது என்னது? ஐ ஐ வந்து குரிலா நெடிலா? நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். ஐ இரண்டு மாத்திரை நெடில். அதே இது ஓ குரில், ஓ நெடில். ஔ அதுவும் என்னது? இரண்டு மாத்திரை. அப்ப உயிர் குரிலுக்கு ஒரு மாத்திரை, உயிர் நெடிலுக்கு இரண்டு மாத்திரை. உயிர் எழுத்துக்களுக்கு கண்டுபிடிச்சாச்சு. எந்தெந்த எழுத்து மேலாம் புள்ளி இருக்கோ அது எல்லாமே மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18 எழுத்துக்கள். அப்ப இக்குல இருந்து இன்னும் வரைக்கும் உள்ள 18 எழுத்துக்கள் இது எல்லாமே என்னது? மெய் எழுத்துக்கள்னு சொல்றோம். இந்த மெய் எழுத்துக்களை சொல்லி பாருங்க பார்க்கலாம். நம்ம ஆண் சொல்றதுக்கும் என்னது? அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கள் எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. அந்த ஆண் சொல்றதுலயும் பாதி மாத்திரை அளவு தான் நம்ம நேரம் எடுத்துக்கிறோம் இந்த இக்கு சொல்றது. அப்ப அரை மாத்திரை அளவு தான் நம்ம எடுத்துக்கிறோம் மெய் எழுத்து. எந்த மெய் எழுத்துனாலும் சரி, என்னது மெய் எழுத்துக்களுக்கு? அரை மாத்திரை. மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை. மெய் எழுத்துக்கள் இதுக்கு வந்து எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. சரி, இப்ப உயிர் எழுத்து பத்தாச்சு, மெய் எழுத்து பத்தாச்சு. அடுத்து இன்னே உயிர்மை எழுத்து இருக்கு. உயிர்மை எழுத்துனா என்னது? அந்த உயிர்மை எழுத்துக்கள்ல குரிலுக்கு என்னது? ஒரு மாத்திரை. நெடிலுனா இரண்டு மாத்திரை. இப்ப அதுல நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்ப உயிர்மை எழுத்துனா நம்ம என்னன்னு பார்ப்போம்.
இக்கு கூட்டல் ஆ க இதுதான் உயிர்மை எழுத்துன்னு நமக்கு தெரியும். அப்ப காங்கிறது என்னது குறில, அப்ப இதுக்கு ஒரு மாத்திரை. அதே இது அந்த வரிசையை நம்ம எப்படி எழுதுவோம், கா கா கி கி கு கு கே கே கை கோ கோ கவ். இது வந்து என்ன தக்கார வரிசை. இதே மாதிரி ஒவ்வொரு எழுத்துக்கும் வரிசை இருக்கு. இப்ப நம்ம ஒரு வரிசையை படிச்சாலே எல்லாத்துக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப க குரில் கா நெடில், கி குரில் கி நெடில், கு குரில் குரிலுக்கு எல்லாமே ஒரு மாத்திரம் கு நெடில். இங்க கே குரில் கே நெடில், கை அதே போலதான். கை சொல்லி பாருங்க, கை எப்படி நம்ம பிரிப்போம், இக்கு கூட்டல் ஐ, ஐ வந்தாலும் என்னது இரண்டு மாத்திரை நெடில். அதே இது கோ ஒரு மாத்திரை, கோ இரண்டு மாத்திரை, கவு இரண்டு மாத்திரை. இப்ப உயிர்மை எழுத்துக்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. உயிர்மை எழுத்துலயும் அதேதான் உயிர்மை குரில் உயிர் மெய் குரில். உயிர்மை குரிலுக்கு எத்தனை மாத்திரம் சொன்ன, இப்ப ஒரு மாத்திரை குரிலுக்கு ஒரு மாத்திரை. அதே இது உயிர்மை நெடில் கான்னு சொல்றோம், உயிர்மை நெடில், உயிர்மை நெடிலுக்கு எத்தனை மாத்திரை இரண்டு மாத்திரை. இப்ப மொத்தம் இவ்வளவுதான் மாத்திரை. அடுத்தது இதுலயே குச்சி உலகரம்லாம் இருக்கு, அது நம்ம மேல பெரிய கிளாஸ்ல படிக்கலாம். முதல்ல உயிர் குரிலுக்கு ஒரு மாத்திரை, குரில்னாலே ஒரு மாத்திரை. உயிர் நெடிலுக்கு இரண்டு மாத்திரைகள். மெய்யெழுத்துக்கு மேல புள்ளி வச்ச எழுத்து, எந்தெந்த எழுத்து மேலாம் புள்ளி இருக்கோ அதுக்கெல்லாம் அரை மாத்திரை. அடுத்து உயிர்மை குரில், இங்க உயிர் குரிலுக்கும் உயிர்மை குரிலுக்கும் குரில்னு வந்தாலே நீங்க என்ன ஒரு மாத்திரை ஞாபகிக்கணும். இங்க உயிர் நெடில் உயிர்மெய் நெடில் அதுக்கு இரண்டு மாத்திரை, மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. இனி ஒன்னே ஒன்னு இருக்கு, ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து, ஆயுத எழுத்துனா எது, ஆயுத எழுத்து அக், அக்குங்கிற ஆயுத எழுத்து. இதுக்கு எத்தனை மாத்திரை, அரை மாத்திரை. மெய்யெழுத்துக்கள் எத்தனை மாத்திரை அளவு பெறுதோ அதேதான் என்னது ஆயுத எழுத்துக்கும் அரை மாத்திரை. இப்ப இத வச்சு நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தா அதுக்கு எத்தனை மாத்திரை அப்படின்னு கண்டுபிடிச்சுக்க போறோம். இதுல பாருங்க, இன்னைக்கு மாத்திரைனா என்னன்னு சொன்னேன், கண் இமைக்கும் நேரம். நம்ம கண்ணை என்னது மூடி திறக்கிறது, கண் இமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் நேரமும் ஒரு மாத்திரைன்னு சொல்றோம். அதுல உயிர் குரிலுக்கும் உயிர்மெய் குரிலுக்கும் ஒரு மாத்திரை, உயிர் நெடிலுக்கும் உயிர் மெய் நெடிலுக்கும் இரண்டு மாத்திரை, மெய் எழுத்துக்களுக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. இதை வச்சு நம்ம இப்ப ஒரு சொல் கொடுத்தா அதுக்கு எத்தனை மாத்திரைன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாக்க பாருங்க. ஒண்ணு இப்ப தங்கம் அப்படின்னு இருக்கு, தங்கம் அப்படிங்கிற என்னது ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இப்ப இதுக்கு நம்ம மாத்திரை கண்டுபிடிக்கணும், மாத்திரை அளவை கூறுக அப்படின்னு கேட்டா எப்படி எழுதணும். அப்ப ஒவ்வொரு எழுத்தா நம்ம பிரிக்கணும். முதல்ல த இங்கு கா இம், த குறிலா நெடிலா குறில், அப்ப அதுக்கு எத்தனை மாத்திரை ஒன்று கூட்டல் இங்கு மேல புள்ளி இருக்கு, அப்ப அதுக்கு எத்தனை மாத்திரை அரை க குறில், அப்ப அங்க என்னது ஒன்று இம்மு குறிலு அரை. இப்ப மொத்தம் கூட்டுங்க பாக்கலாம், ஒன்று கூட்டல் அரை ஒன்றரை, இங்க ஒரு ஒன்னு ரெண்டரை, இங்க ஒண்ணு அரை மூன்று, அப்ப சமம் மூன்று மாத்திரைகள், மாத்திரைகள். இப்படி நம்ம என்ன செய்யணும், மொத்தமா கூட்டி எழுதணும். அப்ப தங்கம் அப்படிங்கிற இந்த வார்த்தைக்கு மூன்று மாத்திரை, அந்த வார்த்தையை நம்ம சொல்றதுக்கு மூன்று மாத்திரை அளவு எடுத்துக்கிறோம். அதே இப்ப பாருங்க, பாலாடை. இப்ப இதுக்கு எத்தனை மாத்திரை, பாலாடைனா பாலுக்கு மேல ஆடை கட்டிட்டு மாறி போனா காய்ச்சி வச்ச பால் பாலாடை. இப்ப இதுக்கு நம்ம பார்க்க போறோம், பாலாடை பா துணைக்கால் இருக்கு, அப்ப எத்தனை மாத்திரை நெடில், அப்ப இரண்டு மாத்திரை. இங்க லா துணைக்கால் இருக்கு, இரண்டு மாத்திரைகள். இங்க டை, டை எப்படி பிரிப்போம், இட்டு கூட்டல் ஐன்னு பிரிப்போம், அப்ப ஐ வந்தாலே என்னது இரண்டு மாத்திரை நெடில். இப்ப
இப்போ மொத்தம் எத்தனை, இரண்டு கூட்டல் இரண்டு கூட்டல் இரண்டு, அப்ப ஆறு மாத்திரைகள். ஆறு மாத்திரைகள். அடுத்தது இப்ப ஔ வை யாயிர் அவ்வையார் அப்படின்னு இருக்கு. இப்ப நம்ம என்ன செய்வானா, இங்க இத ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். அவ்வனு நம்ம ஓ தனியா லா தனியா சொல்லக்கூடாது. எந்த எழுத்தோட லா வந்தாலும் அதை நம்ம என்ன சொல்லணும், ஔங்கிற சவுண்டில் நம்ம சொல்லணும். ஔ வை யா இர் நம்ம பிரிச்சு எழுதக்கூடாது. இங்க ஒரு ஒண்ணு, இங்க லாக்கு ஒரு ஒண்ணு, இங்க வைக்கு என்னது இரண்டு, இங்க யாக்கு இரண்டு, இங்க இருக்கு என்னது அரை அப்படின்னு போடக்கூடாது. அப்படி போட்டாலும் மாத்திரை அளவு கூட்டும் போது சரியா வரும், ஆனா இது ஒரே எழுத்து, இதை நம்ம பிரிச்சு எழுதக்கூடாது. அவுக்கு எத்தனை மாத்திரை நெடிலே, இரண்டு. வை இரண்டு மாத்திரை. யா துணைக்கால் இரண்டு மாத்திரை. இரு மெய் எழுத்து மேல புள்ளி இருக்கு, அப்ப அதுக்கு எத்தனை மாத்திரை, அரை மாத்திரை. இப்ப மொத்தம் எத்தனை, இரண்டு கூட்டல் இரண்டு கூட்டல் இரண்டு, ஆறு அரை மாத்திரைகள். ஆறு அரை மாத்திரைகள். அப்ப இன்னைக்கு வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம், மாத்திரைகள் அப்படிங்கிறத பார்த்தோம். மாத்திரைனா என்னது, ஒரு எழுத்தை நம்ம சொல்றதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு. அதுல உயிர் குறிலுக்கும் உயிர்மை குறிலுக்கும் ஒரு மாத்திரை, உயிர் நெடிலுக்கும் உயிர்மை நெடிலுக்கும் இரண்டு மாத்திரை, மெய் எழுத்துக்கு அரை மாத்திரை, ஆயுத எழுத்துக்கு அரை மாத்திரை. அதை வச்சு நம்ம ஒரு சொல் கொடுத்தா அதுக்கு எத்தனை மாத்திரைன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதோட இன்னைக்கு நம்ம வகுப்பை முடிச்சுக்கலாம். திரும்ப நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.